அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. Welcome to Adi Studio. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி எந்த ஒரு ஃபோட்டோவையும் பேசுகிற படமாக மாற்ற முடியும். அதற்கு என்ன ஆப் யூஸ் பண்ணணும், அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம நார்மல் ஃபோட்டோவை எப்படி பேசுகிற படமாக மாற்றுவது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோரில் ஸ்பீக் பிக் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி அப்படியே சர்ச் கொடுங்க. ஆல்ரெடி நான் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஓப்பன் கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாம் உதாரணத்துக்கு குட் மார்னிங் டைப் பண்ணுறேன். இது என்ன லாங்குவேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். நான் ரெவனாங்கிறத செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆட் டு ஃபேஸ் அதை கொடுங்க. இது கஸ்டமில் அவங்க கொடுக்கறது. மொத்தம் 5 ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கேலரியில் இருக்க வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்டு அனுப்பின ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணுறேன். கண்ணு சிமிட்ட ஆரம்பித்தோடனே நீங்கள் ஸ்பீக்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த வாய்ஸ் பேசும். டைரக்டாக சேவ் கொடுக்கலாங்க. நீங்கள் ஷேர் பண்ணி டைரக்டாக ஷேர் பண்ணியும் சேவ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டைப் மட்டும் இல்லாமல் உங்கள் வாய்ஸே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பிக்சரில் ஆட் பண்ணலாம். அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க.